இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அவல்கிளிட்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுடைய என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 17th நைட் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்து கலைமாமணி அவார்டு. எத்தனை மணிக்கு? 11:45 சொல்றாங்க. சொன்னோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்புறதா வேணாமா, தூக்கத்துல ஏதாவது கனவு கனவை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் நடிக்க வரும்போதேம்மா நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நான் என்ன இப்படி நடிக்கிறீங்க, நடிக்க தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருக்கு வைக்கிறீங்களே, ஏன் உயிரை வாங்குறாங்க, தாலி இருக்கிறாங்கன்னெல்லாம் பேசினாங்க, என்னை இன்சல்ட் பண்ணாங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என் ஹஸ்பண்டோட ஸ்போர்ட்ஸ் கார் இருந்தது. அந்த கார் எடுத்துகிட்டு வீடாக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் வீடு வந்து சேர்ந்தேன். அது என்னால் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு அடியாகப்பட்டது தான் இன்றைக்கி வந்து நான் எனக்கு இன்றைக்கி கிடச்ச கலைமாமணி எல்லாம் அதனால தான் நினைக்கிறேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ லைஃபே போச்சு, என்னை அவங்க அசிங்கப்படுத்தினா ஒன்று சூசைட் பண்ணுவாங்க இல்லைன்னா இதை விட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் எந்த மென்டாலிட்டியும் வரல. வாழணும், இந்த யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். இதான் இதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நானும் ஒரு ஆளாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு வெறி. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டேன் அந்த இடத்துல. நான் அந்த அவார்டு வாங்குற வரைக்கும் கூட எனக்கு தெரியல நான் அந்த கலைமாமணி அவார்டு நான் வாங்குவேனா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட்லயே இருந்தேன். நான் ஆஹா நானும் கலைமாமணி அவார்டை எனக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹலோ வணக்கம் அவல் கிளிட்ஸ் மக்களே, திஸ் இஸ் மீ தர்ஷு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அவல் கிளிட்ஸோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட இந்த செலிப்ரேஷன் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எஸ் சாந்தி வில்லியம்ஸ் அம்மா தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் நமக்காக பண்ண போகிறாங்க. அவல் கிளிட்ஸ் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ஆச்சு. 1 இயரில் நிறைய விதமான சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். உமன்கான வீடியோ நிறையா நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு சிங்க பெண்கள் கூட தான் வந்து இந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சாந்தி வில்லியம்ஸ் அம்மா வந்து இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் அம்மா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். உங்கள் கூட எங்களோட செலிப்ரேஷன் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் தான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. ஏன்னா இந்த அவள் கிளிட்ஸ் வந்து முதலாம் ஆண்டை அடியெடுத்து வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அது மென்மேலும் நல்லா வரட்டும், நல்ல பேரும் பெரும் நிறையா சப்ஸ்கிரைப்ஸ் கிடைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக வாழ்த்துறேன், நல்லபடியாக இருக்கும். ஓகே மேம், ஒரு கேக் கட்டிங் மட்டும் பண்ணிடலாம் மேம். நம்ம பண்ணிடுவோமே. Thank you so much. First of all, congratulations கலைமாமணி அவார்டுக்காக. ஸோ வந்து அந்த அவார்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கால் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது, எங்கே இருந்தீங்க அப்போது? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு நாள் காலையில் ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து உங்கள் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, நாங்கள் இயலிசை நாடக மன்றத்துலேருந்து கூப்பிடுறோம்மா அப்படின்னாங்க. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அட்ரஸ் எங்கே இருக்கீங்க, என்ன, யாரெல்லாம், இதெல்லாம் பற்றி விசாரித்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகம், அது என்ன எல்லாம் ஒரு மாதிரி விசாரிக்கிறாங்க, போலீஸ்லேருந்து எதுக்கு என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ அவரையும் கேட்டேன், என்னங்க அது, சஸ்பென்ஸ் மேடம் அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னா. அன்னைக்கு நைட்டு ஒரு அதாவது 20th 17th அன்னைக்கு நடந்தது. 17th நைட் எனக்கு கால் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலைமாமணி அவார்டு. எத்தனை மணிக்கு? 11:45 சொல்கிறாங்க. ஓகே. சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், உங்களுக்கு கலைமாமணி அவார்டு வந்து ஸ்டேட் அவார்டு இது பண்ணியிருக்காங்க. 20th ஃபங்க்ஷன் இருக்குது, 3 மணிக்கு வந்துடுங்க செக்ரட்டரியேட்டில் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்புறதா வேணாமா, தூக்கத்தில் ஏதாவது கனவு கனவு பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அப்புறம் என் டாட்டர் ரூம் போயிட்டு சொன்னேன், எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிள்ளைங்களும். ரொம்ப நேரம் தூங்கலை. அதுக்கப்புறம் ஒரு 2:00 வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல. இது நிஜமா
பொய்யா கனவா நனவா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கினேன். நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஆஸ் யூஷுவல் ஒரு 10 மணிக்கு அவங்க கூப்பிட்டாங்க, மேம் இது இந்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. 20th ஆக்சுவலி நான் போய் அந்த அவார்டு வாங்குற வரைக்கும் கூட எனக்கு தெரியல நான் அந்த கலைமாமணி அவார்டு நான் வாங்குவேனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். ஆனால் எல்லாம் அந்த மண்டபத்தில் போய் எல்லோரும் உட்காந்து எல்லாம் ஒருத்தர் ஒருத்தராக போய் பக்கத்தில் போய் வாங்கும்போது ஆஹா நானும் கலைமாமணி அவார்டை எனக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஈழசை நாடக மன்றம் தான். அவங்க தான் எனக்காக என்னை இத்தனை வருஷம் அவங்க இது பண்ணியிருக்காங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கொடுக்காமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி தான் எனக்கு இந்த கலை மாமணி அவார்டு கிடைச்சது. ஏழிசை நாடக மன்றத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ 51 இயர்ஸாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இது கிடைச்ச பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அச்சீவ்மெண்ட், அங்கீகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக யாருக்குமே கிடைச்சிடாது. கண்டிப்பாக அதற்கான ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த 51 வருஷ ஜேர்னியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மொமெண்ட்டில் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி அங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு வந்திருக்கீங்க? என்னோடய லைஃப்பில் சொல்லணும்னா நிறைய சொல்லணும்மா, அதுக்கெல்லாம் வந்து நாட்கணக்கில் ஆகிடும். என்னென்னா நான் வந்து 12 இயர்ஸ்லேயே நடிக்க வந்துட்டேன். 1972 நான் நடிக்க வந்தேன். வந்தப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தா நான் சான்ஸ் எல்லாம் கேட்டு எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போகல, அது தானாக வந்த வாய்ப்பு தான். ட்ரைப்ஸ்ன்னு ஒரு இது ஒன்று பண்ணினேன் நான், காட்டுவாசிகளை பற்றின ஒரு கதை. அது பண்ணும்போது அதுக்காக ஒரு ஹீரோயின் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அசோக் நகரில் ஜவஹர் வித்யாலயில தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் தான் ராமுக்காரியட் செம்மீன் எல்லாம் அடுத்த டைரக்டரோட ஆஃபீஸ் பக்கத்தில். அவங்க என்னை காரில் இறங்கி போகிறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி. நான் நல்ல ஒல்லியாக உயரமாக இருப்பேன், நல்ல கலர் முடி நிறைய இருக்கும் எனக்கு, எல்லாம் பார்த்த உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அந்த கதைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ட்ரைபு லேடியை கல்யாணம் பண்ணி அதில் பிறக்கிற 2 பிள்ளைங்களை பற்றின கதை அது. அந்த கதையோட பிரதர் கேரக்டர் வந்து ஹீரோவாக வருமா, நான் ஹீரோயினாக வருவேன் அந்த கதையில். ஆனால் அந்த கதை வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போச்சு, அந்த படம் நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து மலையாள படம் ஒன்று பண்ணேன், பைத்தியக்காரி வேஷம் ஒன்று பண்ணேன், அப்புறம் காமெடி பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த இதில் வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் மாதிரி கிடச்சிது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 16 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து படங்கள் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு 16 அப்புறம் தமிழ் படம் சென்னையில் மாந்தொப்பு கிளியே, பெண்ணுக்கு யாருக்காவல், அந்த மாதிரி நிறைய படம் பண்ணேன். அந்த மாதிரி பணம் பெண் பாசம், நெஞ்சத்தைக்கில் அதை லாஸ்ட் பண்ணேன். 79 to 80 நெஞ்சத்தைக்கில்லாதே படம் பண்ணேன். 80 நான் கல்யாணம் ஆயிடுச்சு, 80 நான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னார் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் நடிப்பு கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு எந்த ஸ்ட்ரகிளெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த 12 to 20 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது. என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு ஒரு 10 இயர்ஸுக்கு கிட்டத்தட்ட எந்த ஸ்ட்ரகிளும் இல்லை. 4 குழந்தைங்க பிறந்தாங்க, நல்ல லைஃபு, அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப பெரிய கேமராமேன், மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே ஜே வில்லியம்ஸ்ன்னு சொன்னால் தெரியாதவங்களே கிடையாது, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு இதை சேர்ந்தவர் தான். அப்புறம் சரி அதில் இருந்தோம், அப்படியே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் எங்கள் லைஃப் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு. அவர் படம் எடுத்தார். ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில் இல்லைனால இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன், நான் நடிக்கலை தவிர இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன். அவரோட படங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைனராக ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் இருப்பேன் அந்த டைமில், அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 92 என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிது, அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் படங்கள் எல்லாம் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் 1997 எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு. எங்கள் சொந்த வீடு போயிடுச்சு, எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு. மேக்ஸிமம் எதுவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் வர ஆரம்பித்தோம். அப்போ அவருக்கு விருப்பம் இல்லை, நான் போய் நடிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, எனக்கும் அந்த தாட் வரல. 96 வரைக்கும் எனக்கு அந்த தாட் வரல. 97 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டோம்.
கஷ்டங்கள்னு சொன்னால், அதாவது எவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கோமோ அதுலேருந்து எவ்வளோ நம்ம கீழே போவோமோ அந்த அளவுக்கு அந்த உயரத்துலேருந்து கீழே நாங்கள் தள்ளப்பட்ட மாதிரி எங்கள் லைஃப் எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில் போயிடுச்சு. கஷ்டம்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாலு பிள்ளைகளை வச்சு நானும் என் கணவரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய கஷ்டங்கள்னு சொல்கிறது அதில் நிறைய இன்க்ளூட நிறைய இருக்குது. சொல்ல முடியா பசி பட்டினியாக கிடந்திருக்கோம், மூணு நாலு நாள் பட்டினியாக கூட கிடந்திருக்கோம் சாப்பாடு இல்லாமல். அதுக்கப்புறமா தான் அங்கே முடிவெடுத்தேன், நடிக்கலாமே, ஏன் நமக்கு கடவுள் கொடுத்த கலையை ஏன் நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கோம், அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து நடிக்குது. அது இல்லாமல் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்க படிக்கணும், அவங்களுக்கான இதெல்லாம் இருக்குது, நம்மளோட லைஃப் இதாகிடுச்சுன்றதில் அவருக்கும் ரொம்ப சிக்காய், ஒவ்வொரு இயரும் ரொம்ப சிக்காய் சிக்காய் படுக்க ஆரம்பித்தார். அப்புறம் அவரையும் பார்த்துக்கணும், பிள்ளைகளையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ நான் வந்து இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்தேன், எடுத்துடலாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அந்த மனசில் அந்த தோணின டைமில் அவரோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, நீ நல்லா தானே இருக்க பார்க்க, நீ இப்போ கூட நடிக்கலாம், ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் உன்ன அப்படின்னார். அப்போ ஃபோட்டோ எடுத்து அவர் கோணிக்காவில் பிரிண்ட் போட கொடுத்தப்போ அங்கே வந்து பிரமிட் நடராஜன் சாருடைய மேனேஜர் மோகன்ட்டு அவர் வந்து அந்த பிரிண்ட்டை போட்டு வச்சதை பார்த்துட்டு, இவங்க நல்லா இருக்காங்களே இவங்க நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டு உடனே அட்ரஸ் வாங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து பேசி தான் நான் உதயா படம் பண்ணினேன். என்ன உதயா படம் பண்ணேன், ஆனால் அதுக்கே அந்த நடிக்க வரும்போதேம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் புதுசாக நடிக்க வரும்போது நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை ஒரு பயங்கரமாக என்னை இன்சல்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்க போகும்போது என்னை ரொம்ப, என்ன எப்படி நடிக்கிறீங்க, நடிக்க தெரியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருக்கு வைக்கிறீங்களே, ஏன் உயிரை வாங்குறாங்க தாலி அறுக்கிறாங்கன்னெல்லாம் பேசினாங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என் ஹஸ்பண்டோட ஸ்போர்ட்ஸ் கார் இருந்தது, அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக எல்லாத்தையும் தூக்கி வண்டிக்குள்ளே போட்டுட்டு ஸ்பீடாக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் வீடு வந்து சேர்ந்த ஐலண்ட் கிரவுண்டில் இருந்து. அது என்னால் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு அடியாகப்பட்டது தான் இன்றைக்கி வந்து நான் எனக்கு இன்றைக்கி கிடச்ச கலைமாமணி எல்லாம் அதனால தான் நினைக்கிறேன். அந்த அடியாகப்பட்டது மனசில் ஒரு வைராகியம் வந்தது. மற்றவங்க முன்னாடி நம்ம என்றைக்குமே தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, நம்ம என்றைக்குமே நிமிர்ந்து நிற்கணுன்ற ஒரு ஒரு இது வந்தது. ஏன்னா நம்ம தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது நம்ம அதை தாண்டலைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஐயோ லைஃபே போச்சு, ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்தி தான் ஒன்று சூசைட் பண்ணுவாங்க இல்லைன்னா இதை விட்டு போயிடுவாங்க. எனக்கு அப்படியெல்லாம் எந்த மென்டாலிட்டியும் வரல, வாழணும். இந்த யார் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம ஒரு பெரிய லெவலில் போகணும். இதான் இதே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நானும் ஒரு ஆளாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு வெறி மனசுக்குள்ள ஒரு வெறி. ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டேன் அந்த இடத்துல நான். அதனால என்னமோ தெரியல எனக்கு அந்த ஒரு வெறி வந்து தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். நிஜமாக நான் கேமரா முன்னாடி போனால் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஃபுல்லாக கடவுளுடைய பிளெஸ்ஸிங் தான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் வணங்குற தெய்வங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் கடவுளுங்க என்னை கைவிடவே இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் எங்கே போனாலும் அது என்ன இப்படி என்ன அப்படின்வாங்க. ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் முன்னே நான் தான் அங்கே நிற்பேன். அந்த ஒரு பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு இந்த கடந்து வந்த வேதனைகளோ அதை இதோ எதுவுமே எனக்கு நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். என்னை அசிங்கப்படுத்துகிறவங்க கூட என் முன்னாடி வந்தால் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேனே தவிர எனக்கு அந்த கடுமையான மனசை கடவுள் கொடுக்கல. அதே மாதிரி ஒரு தவறு நான் செஞ்சிட்டேன், தெரியாமல் நான் எதா பண்ணிட்டேன்னா நான் போய் சாரி கேட்டுருவேன். அது என்னோடய தாய் தந்தையர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். நம்ம வந்து தாழ்ந்தவங்க இல்லை, உயர்ந்தவங்க இல்லை, எல்லாருமே நமக்கு ஒன்று தான், நமக்கு ஒன்று தான். அதனால் வந்து யாராக இருந்தாலும் ஒரு குழந்தைகிட்ட தப்பு செஞ்சால் கூட நீ தப்பு செஞ்சிட்டனா மன்னிப்பு கேளு, அதுதான் ஒரு நியாயம். சாரின்ற வார்த்தை நம்ம சொல்லிடணும். அப்போ தான் ஒரு நல்லது செய்கிறாங்களா நன்றி சொல்லு தேங்க்ஸ் முடிஞ்சது. அது மாதிரி அந்த ஒரு பழக்கத்துக்கு என்னை கொண்டு வந்ததுனால அதே மாதிரி எனிமிட்டி எப்போவுமே கூடாதுன்ட்டாங்க. எனிமிட்டி எந்த காலத்துலேயும் வேணாம், அது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆனால் அந்த ஒரு வெறி வச்சு நான் முன்னேறி வந்தேம்மா. அது என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான இது. ஏன்னா நிறைய அடிபட்டுட்டேன், அடிபட்டு வந்ததுனால அடிச்சடிச்சு ஏற்றி நம்மளை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து கடவுள் கொண்டு வந்து அப்படி நிற்க வச்சு மேலே இல்லை நான் நிற்கிறேன் அவ்வளோதான். அதை நான் மேலே நான் சொல்லவே மாட்டேன். நான் மேலேயே இன்னும் போய் எட்டலை, எங்கேயும் எட்டலை.
நம்ம இன்னும் அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே. அவ்வளவுதான். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.